திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும். அதாவது அந்த அதாவது கிரைஸ்ட் லைக் கேரக்டர், ஆண்டவருடைய அந்த திவ்ய சுபாவம், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய ஆட்டிடியூடு என்ன, ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஆட்டிடியூடு என்ன, அந்த ஆட்டிடியூடுக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு என்ன சொல்லி பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காரியத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எடுத்து நம்முடைய கையில கொடுத்துருக்கோம். முதல் வசனத்துல என்னன்னா, அந்த அழைப்புனாலே நமக்கு ஜீவனத்துக்குரிய காரியம், ஜீவனுக்குரிய காரியங்களும், ரெண்டாவது அதாவது காட்லினஸுக்குரிய காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இப்ப இந்த பகுதியில என்ன சொல்றாருன்னா, இச்சையினால் வரும் கேடுகளுக்கு தப்பவும், அந்த கேடுகளுக்கு தப்பவும் திவ்ய சுபாவத்தினால் ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய கையில கொடுத்துருக்கிறார். அருமையானவர்களே, இதை நினைச்சாலே போதும், நம்மளை போல பாக்கியம் உள்ள ஜனங்கள் வேற யாரும் இல்லை. நான் அடிக்கடி நினைக்கிறது, ஆண்டவரே என்ன ஒரு கிறிஸ்டியன் ஆக்கி இருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை உண்மை அருமையானவர். ஏன்னா வாலிப நாட்கள்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தேன். அந்த நாட்கள்ல இந்த பைபிள் பிரசங்கிக்கிற ஆட்களுக்கு விரோதமா சொல்றதும் உண்டு, ஆனா அதே நேரத்துல சர்ச்ல போனா சர்ச் ஆக்டிவிட்டிஸும் எல்லாம் உண்டு. அப்ப அநேக டவுட்டுகளும் கொஸ்டின்ஸ், அந்த காலத்துல அந்த கொஸ்டின்ஸ் டவுட்டுகளை ஆன்சர் சொல்றதுக்கு யாரும் இல்லை, அவ்வளவு காட்டமா இருக்கு கொஸ்டின் கேட்கறது. அப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் அந்த வாலிப நாட்கள்ல கேட்டோமோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த பைபிளுக்குள்ள இருக்கு. அருமையானவர்களே, அந்த அளவுக்கு வாக்கு தத்தங்களையும் ஞானத்தையும் இதுக்குள்ள ஆண்டவர் வச்சு நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னா, ஐயோ ஆண்டவரே என்ன கிறிஸ்டியனா மாற்றி இருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு 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 விசுவாசியா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை, நாட்டிக்கு நினைக்கிறது ஒரு விசுவாசியா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. எப்படி ஆண்டவரே என்ன ஒரு ஊழியக்காரன் சூஸ் பண்ணீங்க ஆண்டவரே, அதற்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆமா, உண்மையில பைபிள் இருந்தெல்லாம் நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம பைபிள் பிரசங்கிக்கிறோம், படிக்கிறோம், நிறைய விஷயம் கடல் போல இருக்குது, அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. என்னாலும் அநேக இடத்துல நல்லா படிச்ச சில ஆட்களுக்கு கிட்ட போய் சில விஷயங்களை சொல்ற வேலை அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர், அதாவது பிஹெச்டி அது இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, அவங்கள்கிட்ட போய் நம்ம இந்த சத்தியத்தின் அடிப்படையில பேசுகிற வேலை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறார். அப்ப நம்ம இதுக்கு என்ன தகுதி, நம்ம தகுதியா, ஆர் வி வர்தி ஃபார் தட், ஒரு தகுதியும் இல்லையே. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம இதுக்கு தகுதிப்படுத்தி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கும் இந்த உலகத்தினால் உண்டாகும் இச்சைகளுக்கு தப்பும்படியும் நமக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறதை எண்ணி நம்ம ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி செலுத்தும். அருமையானவர்களே, இந்த கீழே உள்ள வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும், அதாவது ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய என்ட்ரி குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்றாரு. என்ட்ரி குவாலிஃபிகேஷன்னா நல்லோ ராஜ்யத்துக்கு என்ட்ரி ஆகுறதுக்கு, அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூக்கு ஒரு படிக்கத்தான் போற, ஒரு எம்பிஏக்கு போனோம்னா அதுக்கு அந்த எம்பிஏல இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ஒரு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் இருக்கும், அண்ணனுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்ப அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு போறோம்னாலும் அதுக்கு ஒரு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க. அதே போலதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கும் நமக்கு வி ஷுட் ஹேவ் சம் என்ட்ரி குவாலிஃபிகேஷன்ஸ். அதே இந்த 11 வசனத்துல சொல்றாரு, நம்ம யாராவது ஒரு ஆள் சத்தமா வாசிக்கலாம் 11 வசனம். நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம், அதான் என்ட்ரி குவாலிஃபிகேஷன். புரியுது? அந்த இங்கிலீஷ் பைபிள்ல அண்ணா, இங்கிலீஷ் பைபிள் தான் வாசிக்கிறேன். 11 11 11 you will receive a rich welcome, rich welcome into the eternal kingdom of our Lord and Savior Jesus Christ. We are supposed to be welcomed by the Lord and Savior Jesus Christ. இதான் சொல்றாரு, we should have a rich welcome. ஆண்டவரே நம்மளை வரவேற்று வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உள்ள போங்கள்னு சொல்லப்படுகிறது போலதான், we should have a rich welcome to enter into the eternal life. அப்ப இந்த ரிச் வெல்கம் அடைகிறதுக்காக நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற, கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு. ஏன்னா அவங்களும் இந்த விசுவாசத்தை பெற்றவர்கள் தானே, உபத்திரவத்துக்குள்ளேயும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தவர்கள் தானே, அவங்கள பார்த்து அட்ரஸ் பண்ணி சொல்றாரு, உங்களுக்கு இந்த பிரவேசம் கட்டாயம் அளிக்கப்படும், ஷூர்லி திஸ் என்ட்ரி வில் பி கிவன் டு யூன்ற.
this assurance, அதாவது it is assured that you will have that eternal life னு சொல்றாரு. அப்ப இந்த என்ட்ரிக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த கீழே இருந்து நம்ம அந்த அஞ்சாம் வசனத்துல இருந்து பார்க்குற வேலை அருமையானவர்களே, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன என்கிறத சொல்றாரு. நல்ல அருமையான வார்த்தை. நம்ம இதெல்லாத்தையும் கோடிட்டு வச்சுடுவோம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதான்னு செக் பண்ணணும். நிறைய இடத்துல நம்ம சொல்லுங்க எனக்கு எல்லாமே ஆழமான சக்தி, அதாவது இதெல்லாம் அஃபெக்டிவ் டொமைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த டீச்சர் எஜுகேஷன் படிக்கிற வேலை இந்த டொமைன்ஸ், அஃபெக்டிவ் டொமைன்ஸ், காக்னிட்டிவ் டொமைன்ஸ், இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவான். அதாவது இதை எனக்கு டாக்டர் லயனல் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேலை அஃபெக்டிவ் டொமைன்ஸ் கொஞ்சம் எடுத்தாரு. பிறகு அந்த வேலை சொல்ற வேலை இது பிப்ளிக்கலான்னு தெரியாது. பிறகு இந்த அஃபெக்டிவ் டொமைன்ஸ்ல என்னென்ன மேட்டர்கள் இருக்குதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா எல்லாம் இங்க உள்ள இருக்குது சப்ஜெக்ட். ஆமா, அப்ப இந்த டொமைன்ஸ் எதெல்லாம்னு சொல்லி அஞ்சாம் வசனத்துல இருந்து சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை, ரொம்ப முக்கியமான சில ஆட்களுக்கு, some people are having faith, they believe in the Lord Jesus Christ, but they are not having that courage. விசுவாசத்தோட தைரியம் இல்லையா, தைரியம். They are not bold enough to share the word of God to others. பைபிள்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நல்ல சிஸ்டமேட்டிக்கா தெரியும். ஒவ்வொரு புக்ல என்னென்ன மேட்டர் இருக்குன்னு கேட்டா எல்லாம் திட்டவட்டமா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு போல்டா போய் ஆண்டவர் சத்தியத்தை ஒரு ஆளுக்கு சொல்லுன்னு சொன்னா they are fearing, they fear. அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை, அந்த கவர்டிஸ் தான் இருக்குது, போல்ட்னஸ் இல்லை. அப்ப இங்க இவர் சொல்ற வேலை இந்த நீங்க இந்த விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபெய்த், பிலீவ், ஃபெய்த் என்கிறாரு. ரெண்டாவது போல்ட்னஸ், கரேஜியஸ்னஸ் என்கிறாரு. மூணாவது தைரியத்தோட ஞானத்தையும். இங்கதான் இந்த விஸ்டம், விஸ்டம் தொடர்பு இருக்குது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம், நாலெட்ஜ், அறிவு, புத்தி, ஞானம், மூணு காரியம். இந்த மூணு இன்டர்மிங்கிள். அப்ப இவர் சொல்ற வேலை உங்களுடைய விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். இந்த தைரியமும் ஞானமும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்ல. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ற வேலை இந்த தெய்வீக ஞானம் இல்லைன்னா ஒருபோதும் சொல்ல முடியாது. அதாவது வேர்ல்ட்லி, அக்கார்டிங் டு வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்டில் ஒரு 10 பிஹெச்டி தான் வச்சுட்டு இருக்கிறாருன்னு நினைச்சுடுங்களேன். நமக்கு ஒரு பிஹெச்டி இல்லைன்னா கூட நம்ம போல்ட்லி வி கேன் ஷேர் த வேர்ட் ஆஃப் காட் டு தம், வி கேன் கிளாரிஃபை தேர் டவுட்ஸ். என்ன டவுட் அவங்க கேட்டாலும் இந்த சத்தியத்துக்குள்ளே இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அருமையானவர்களை நான் முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன், இந்த டாக்டர் சிவராமகிருஷ்ணன் ஒய்எம்சிஏ காலேஜில், அவர் முன்னாடி இருந்து இந்த காலேஜில் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஒய்எம்சிஏ காலேஜில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்திருக்கிறார். அவர் பிராமின், இப்போ ஒரு ஹிந்து தான். அருமையானவர்களை நல்ல இன்டகிரிட்டி உள்ளவர், உண்மை உள்ளவர், டியூட்டி கான்சியஸ் உள்ளவர். இவருக்கு அங்கே வந்த பிறகு இந்த சில சோக்காண்டு கிறிஸ்டியன்ஸு காட்டுற சில வேறு காரியங்களை பார்த்து அவருக்கு தாங்க முடியலை. அப்போ ஒரு நாள், ரெண்டு மூணு நாள் இவருக்கு கூட நான் சில காரியங்களை ஷேர் பண்ணி இருக்கிற வேலை, அப்போ ஏப்ரஹாம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பைபிளில் இருந்து தானே சொல்கிறீங்க, இவங்களுக்கு இது தெரியாதான்னு கேட்டேன். ஆமாம், இவங்களுக்கு இது தெரியாதா? உண்மை. நேற்றைக்கு கூட பேசிட்டு இருந்தேன், நேற்றைக்கு பேசிட்டு இருந்த வேலை கூட நான் இந்த 15ஆம் தேதி ஒரு லீடர்ஷிப் செமினார் எடுத்தேன் ஒய்எம்சி காலேஜில். அந்த மெட்டீரியல் ஜஸ்ட் அவருக்கு காட்டுறேன். அப்போ இன்டெகிரிட்டி அண்ட் குவால் கேரக்டர் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்னு சொல்லி ஒரு லிஸ்டே எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாசித்துக்கிட்டு, ஏப்ரஹாம் இதில் ஒன்று கூட நம்ம ஜனங்களுக்கிட்ட இல்லையே ஏப்ரஹாம், இதுக்கு எப்படி என்ன நீங்கள் விளக்க சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் எழுதி என்ன டேட்டுக்குள்ள கொடுங்க, ஏன்னா இப்போ எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின் எல்லாம் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி எல்லாம் செய்யணும். இந்த கொஸ்டின் எழுதி கொடுங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறாங்க, இந்த சேப்பர்லாம் முன்னாடி போய் இருக்கிறாங்க ஏப்ரஹாம், அவங்க எதிர்த்து பேசுறாங்க, என்னையா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான். அப்ப இந்த இடத்துல இந்த தெய்வ ஞானம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லும் போது எப்படி எனக்கு தெரியல. அருமையானவர்களே, நம்ம ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரத்துல போய் இந்த ஞானத்தை குறித்து பேசணும்னா ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளாம ஒருபோதும் பேச முடியும், ஒருபோதும் பேச முடியும். அவங்க ஒருவேளை ஐஏஎஸ் ஆபீசரா கூட இருக்கலாம்,
அதாவது ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், பெரிய ஆபீசரா இருக்கலாம், தட் இஸ் இம்மெட்டீரியல் டு அஸ். இந்த சத்தியத்திலிருந்து இந்த ஞானத்தனம் அவங்களுக்கு எடுத்து சொல்ற வேலை ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் அன்னைக்கு இந்த தானியலுக்கு, ஜோசப்புக்கு, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த தெய்வீக ஞானம் அவங்களுக்குள்ள இருந்தபடியினால அவங்களுடைய வாழ்க்கை அவங்க எந்த ஒரு தவறான காரியங்களாலே கரைப்படுத்தி கொள்ளவே இல்லை. நமக்கு நல்லா தெரியும் இந்த டேனியலுடைய லைஃப், ஜோசப்னுடைய லைஃப், இப்படிப்பட்ட சில ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லைஃப். அப்ப இந்த உலக பிரகாரமான எந்த அசோசியினாலையும் தங்களை அவர்கள் கரைப்படுத்தி கொள்ளவே இல்லை. அதனால தே பிகேம் வாய்ஸ் பீப்புள். அவங்க ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நின்னு சத்தியத்தை சத்தியத்தோட எடுத்து பேசினாங்க. பயம் இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. போல்ட்னஸோட அந்த சத்தியத்தை ஞானத்தோட எடுத்து சொன்னாங்க. அருமையானவங்களே, கலக்கம் இல்லை, பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சூழ்நிலையில அங்க ஆண்டவர் கிரியேட் செய்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த ஆண்டவர் கொடுத்ததான அந்த ஞானம், நமக்கு இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது சாலமன் சொல்ற வேலை, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஞானமே முக்கியம்ன்றார். ஞானம்னா ஆண்டவரை அறிகிற அறிவினால் வரக்கூடியதுதான் ஞானம். இந்த ஞானம், இந்த வேதத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கிற ஞானம் யார் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவங்களை ஆண்டவர் அதிகம் ஆசீர்வதிக்கு தயாரா இருக்கிறார். அதனாலதான் இங்க பேதுரு சொல்ற வேலை, இந்த என்ட்ரி குவாலிபிகேஷன்ஸ், நல்லோகத்துக்கு போகிறதுக்கு என்ட்ரி குவாலிபிகேஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய விசுவாசம், விசுவாசத்தோட தைரியம், மூணாவது தைரியத்தோட ஞானம், நாலாவது ஞானத்தோட இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ்ல. ஆனா அந்த மட்டும் தான் இருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல் தான், செல்ஃப் கண்ட்ரோல். அப்ப இந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்கிறது நம்முடைய வார்த்தையில, வாழ்க்கையில சில பாவமான சூழ்நிலைகளை பார்க்குற வேலை, நம்ம எப்படி அந்த இடத்துல இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவருடைய இந்த காரியத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது, இது ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா போகவே செய்யாது. அருமையானவர் இந்த கண்ட்ரோல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது இதை பற்றி அநேக வசனங்கள் பைபிளில் இருக்குது. நம்ம நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்வது, என்னென்ன காரியங்களை கட்டுப்படுத்தணும்னு இருக்குது. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு என்கவுண்டர் வந்தாலும், என்ன வந்தாலும் சரிதான், அந்த இடத்துல பரிசுத்தமானதை தேடுறதுக்கு நம்ம நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொள்ள இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். அதனாலதான் இந்த செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி சொல்றாரு. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும். அப்ப பெர்சிவியரன்ஸ் அண்ட் காட்லினஸ், பெர்சிவியரன்ஸ் அதாவது பேஷியன்ஸ், பெர்சிவியரன்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. அதை பற்றி நூற்றுக்கணக்கான வசனங்கள் பைபிளில் இருக்கும். அருமையானவர்களே, இந்த அதாவது ஆவியின் கனிகளை பார்க்குற வேலை அநேக விஷயங்கள் இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, ஆவியின் கனிகள். அப்ப இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பிராக்டிஸ் பண்ணித்தான், ஏன்னா இந்த உலகம் ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்கல், ஜனங்கள் வாழக்கூடியதான உலகம், மாக்கர்ஸ் வாழக்கூடியதான உலகம், அதாவது நெஃபேரியஸ் பீப்புள், பிக்கட் பீப்புள் இருக்கக்கூடியதான உலகம். இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் அழைத்த அழைப்பை வச்சு, அதே அழைப்பை தெரிந்து கொள்வதையும் அறிய கவனமா இருந்துகிட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பெர்சிவியரன்ஸும் காட்லினஸும் இல்லைன்னா ஒருபோதும் நம்ம வாழ்க்கை வாழவே இல்லை. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, வாயினால எதை வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம், நம்ம கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். இந்த பெர்சிவியரன்ஸ்ங்கிறது வேற எதுவும் பேசக்கூடாது, ஹோல்ட் அவர் டங் அண்ட் மைண்ட், நம்முடைய வாயை இருதயத்தை கட்டிக்கிட்டு பேசாம இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது சில நேரங்கள்ல தேவையில்லாம வார்த்தைகள் அதிகமா வருகிற வேலை பாவம் உண்டாகுது. ஏன்னா when words are many, sin is not absent. When words are many, sin is present. அதான் சொற்கள் மிகுதி ஆகிற வேலை பாவம் இருக்குதுன்ற. அப்ப இந்த சொற்கள் மிகுதி ஆகுறதுக்கு வாயை திறக்காம செல்ஃப் கண்ட்ரோலா எல்லா காரியத்தையும் அடக்கி கொள்ளணும். இந்த அடக்கி கொள்வது ரொம்ப முக்கியமான காரியம். இது ஒன் ஆஃப் த என்ட்ரி குவாலிபிகேஷன்ஸ்ங்கிற. கீழே வருகிற வேலை, இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியும்,